சமயம் இப்ப பாக்குறது கல்லீரல். இது முதுகெலும்பியல் உடலில் உள்ள முக்கியமான உறுப்பு தான் கல்லீரல். தென் இதோட வடிவம் பாத்தீங்கன்னா ஹாஃப் மூன் ஷேப்ல இது இருக்குது. இது ஒரு திடமான ஒரு உறுப்பு. தென் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா மனுஷனோட உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உறுப்பும் இந்த கல்லீரல் தான். நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த கல்லீரல் வந்து நல்லா வேலை செய்யணும். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம உடம்புல சேரக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து வெளியே தர இதோட வேலை. தென் நெக்ஸ்ட் பித்த நீரை சுரக்கிறது இதோட வேலை தான். அதுவும் இல்லாம பாருங்க இந்த கல்லீரல் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா கல்லீரல் வந்து வயிற்றறைக்கு வலது பக்கம் மேல் பகுதியில, அதே நேரம் உதர விதானத்துக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த கல்லீரல். கல்லீரல்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கதப்புகள் இருக்கு. இது வந்து இடது அண்ட் வலது அப்படின்னு ரெண்டு பெரிய கதப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம சின்ன கதப்புகளும் இருக்கு. இந்த நெக்ஸ்ட் இந்த கதப்புகள் வந்து உதர விதானத்தோட இணைக்கப்பட்ட ஒரு உறுப்பாகவும் இது இருக்குது. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதப்பும் பாத்தீங்கன்னா கல்லீரலோட செயல் அழகான பல சின்ன சின்ன கதப்புகளால ஆனதுதான் இந்த கல்லீரல். இந்த நெக்ஸ்ட் இவை ஒவ்வொன்றும் பாத்தீங்க அப்படின்னா கிசனின் உரை அப்படிங்கிற மெல்லிய இணைப்பு திசு படலத்தால் ஆனதுதான் வந்து இந்த கல்லீரல். நெக்ஸ்ட் கல்லீரல் செல்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பித்த நீரை சுரக்கும். இந்த பித்த நீர் பாத்தீங்க அப்படின்னா மெல்லிய தசையாலான பித்த நீர் பையில வந்து சேமிக்கக்கூடிய வேலையை செய்யுது. இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பித்த நாளம். இந்த பித்த நாளம் கல்லீரல் நாளம் சேர்ந்து பொது பித்த நீர் நாளத்தை வந்து உருவாக்கும். இந்த நெக்ஸ்ட் பொது பித்த நீர் நாளம் கீழே வந்து கணை நாளத்தோட சேர்ந்து கல்லீரல் கணைய பொது நாளமா உருவாகி ஒரு சின்ன திறப்பு வெளியாட்டு முன் சிறுகுடல்ல திறக்கக்கூடிய ஃபங்க்ஷன் செய்யுது. இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை ஒட்டுனால ஒட்டி சுருக்கு தசை அப்படின்னு ஒரு தசையானது சுத்தி அமைஞ்சிருக்குது. இது வந்து கல்லீரல் செல்களுக்கு இழப்பு மீட்டல் தன்மையே அதிகம் இருக்கிறதுனால பொதுவாக வந்து கல்லீரல் பாத்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து புதிய செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எதனால அப்படின்னா அதுல வந்து இழப்பு மீட்டல் தன்மை வந்து அதிகமா இருக்கு. அந்த செல்ஸ் வந்து எப்படின்னா 3-4 வாரத்துக்குள்ளாடி பழைய செல்ஸ் வந்து புதிய செல்ஸா வந்து மாற்றி அமைக்கப்படும். நெக்ஸ்ட் கல்லீரல் கல்லீரல் வந்து பித்த நீரை சுரக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. அது எதெல்லாம் அப்படின்னா வயசான பழுதுபட்ட இரத்த செல்களை வந்து அழிக்கணும். தென் நெக்ஸ்ட் குளுக்கோஸை கிளைக்கோசின் வடிவத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு கணைய ஹார்மோன்களோட செயல்பாட்டில் மீண்டும் குளுக்கோஸை வந்து ரத்தத்தில் விடக்கூடிய ஃபங்க்ஷனையும் இது செய்யுது. நெக்ஸ்ட் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸையும் இரும்பையும் சேமிக்கக்கூடிய வேலையை இது செய்யுது. தென் நச்சு பொருள்களை வந்து சிதைச்சு நச்சு தன்மையற்ற பொருளாக மாற்றக்கூடிய வேலையையும் இந்த கல்லீரல் வந்து செய்யுது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூரியா மற்றும் தேவையற்ற அமினோ அமிலங்களை உருவாக்கக்கூடியதில் இந்த கல்லீரல் வந்து அதிகமான பங்கு எடுக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கணையம். கணையத்தோட செரிமான மண்டலத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இரண்டாவது சுரப்பி அப்படின்னா கணையம் தான் நம்ம சொல்லலாம். யூஸ்வலா வந்து செரிமான மண்டலத்துல வந்து இருக்கக்கூடியதுல இரண்டாவது பெரிய சுரப்பி தான் கணையம். இது வந்து நீண்ட மஞ்சள் நிறமுடைய ஒரு கூட்டு சுரப்பி. இதுல நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பிகளும் இதுல இருக்குது. இது வந்து முன் சிறுகுடல்ல யூ உடைய பகுதியில ரெண்டு தூம்புகளுக்கு இடையில இருக்கக்கூடியதான் வந்து இந்த கணையம். நாளமுள்ள சுரப்பு பகுதியில சுரக்கக்கூடிய கணைய நீர்ல வந்து கணைய அமைலேஸ் இருக்கு, தென் ட்ரிப்சின் இருக்குது, கணைய லிபேஸ் இருக்குது. இது மாதிரி நொதிகள் எல்லாமே இந்த கணைய சுரப்பு பகுதியில் சுரக்கிற கணைய நீர்ல இருக்குது. இந்த நெக்ஸ்ட் நாளமில்லா சுரப்பு பகுதியான லாங்கர்ஹான் தீட்டுகள்ல இன்சுலின் அண்ட் குளுக்கஹான் போன்ற ஹார்மோன்கள் வந்து சுரக்குது. தென் கணைய நீர் வந்து நேரடியா முன் சிறுகுடலை விட கணைய நாளத்தின் மூலமா வெளியே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.